ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து கொழுக்கட்டை தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் 3 கப் பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அரிசியை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் துணி போட்டு அதுக்கு மேலே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அரிசி பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து லேசாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் தண்ணி வந்து கையில் ஒட்டக்கூடாதுங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா அரிசியவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லா அரிசியவும் அரைச்சாச்சு, இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை ஜல்லடையில் போட்டு இது போல் நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 tablespoon உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம வந்து 2.5 கப் தண்ணி சேர்த்தோம், அதுக்கு வந்து 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண மாவு தான். இதிலிருந்து ஒரு 2 கப் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா ஆறட்டுங்க. அதுக்கு இடையில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் பொட்டுக்கல் எடுத்துருக்கேங்க. இதை வந்து இது மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகுனதும் இது கூட வந்து 1 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூவை நெய்யிலே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க, அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 tablespoon ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் இல்லாமல் இந்த அளவுக்கு ட்ரை ஆகணுங்க. அவ்வளோதான், பூர்ணம் வந்து ரெடியாயிருச்சுங்க. அடுத்ததாக லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மோல்டில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நல்லா சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா மாவு எடுத்து கொஞ்சமாக வச்சு நல்லா 2 விரல்லையும் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதே போல் 2 பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க எல்லா பக்கமுமே. ஸோ இந்த ஓரங்களில் உள்ள மாவெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாமே எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துடலாங்க. இப்போது இதை வந்து நம்ம கையில் வந்து லைட்டாக தட்டி விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக பூண்டு உள்ள மாதிரி ஒரு அச்சு எடுத்துருக்கேங்க. இதுலேயும் நம்ம நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சுக்கலாங்க. இது போல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் வச்சுக்கலாம். நல்லா 2 விரலையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போது பூர்ணத்தை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம்.
இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தால் போதுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக பொங்கல் ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கரில் வந்து 1 கப் வந்து அரிசி சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் வந்து பாசி பருப்பு, ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் பச்சரிசியும் 1/2 கப் வந்து பாசி பயிறும் எடுத்துருக்கேங்க. இந்த 1/2 கப்புக்கும் மொத்தத்துக்கு சேர்த்து 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் 1/2 கப் அப்படின்னா 2.5 கப் தண்ணி சேர்ப்போம். பொங்கல் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் குழைவாக வெந்து வரும். கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 1/2 கப் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் வந்து அரிசியும் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கோங்க. சாதம் பாருங்கள், நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸோ இது போல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காகவே களிமண்ணில் நாங்களே வீட்டில் விநாயகர் செஞ்சோங்க. இதை வச்சு தான் நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். விநாயகர் செஞ்சு அதுக்கு வந்து பெயிண்ட்லாம் அடித்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அந்த விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. விநாயகரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு தாம்பளத்தில் வந்து பச்சரிசியும் துவரம்பருப்பும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் வந்து பிள்ளையாரை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம வீட்லேயே சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம் பாருங்கள். அதுக்கு வந்து விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சாச்சுங்க. அடுத்ததாக வந்து விநாயகருக்கும் விளக்கேற்றிக்கலாங்க. விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நான் இந்த மாதிரி பூ அலங்காரம்லாம் செஞ்சு வச்சுருக்கேங்க. விநாயகருக்கு வந்து நான் என்னென்ன பூ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லில் மாலை கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, செவ்வந்தி பூ, அரளியில் வந்து மாலை கட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூங்க. இது எல்லாமே நான் மாலை கட்டி விநாயகருக்கு போட்டிருக்கேன். இப்படி தாங்க நான் விநாயகருக்கு வந்து பூ அலங்காரம் செஞ்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரசாதம்லாம் எடுத்து வச்சிடலாங்க. சுண்டல், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, 21 இலை 21 பூ சொல்லியிருந்தேன் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன பூவும் இலையும் எங்களுக்கு கிடச்சிருக்கோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விபூதி தட்டு, பழம், பொறி, அப்புறம் வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே வந்து விநாயகருக்கு வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம படைக்க ஆரம்பிச்சிடலாம்.
தேங்காய்லாம் உடைச்சதுக்கப்புறம் நான் எனக்கு கிடைச்ச இலைகளையும் பூக்களையும் கொண்டு விநாயகருக்கு நானும் பாப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனை பண்ணோங்க. இப்படி தாங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.